ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து ஆயுஷ் கவுன்சிலிங்கில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் ஆஃப் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், யார் யாரெல்லாம் ஆயுஷ் கவுன்சிலிங் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ மினிஸ்ட்ரிக்கு வந்து என்ன, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் என்ன பண்ணிக்கிறேன், எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எல்லா யூனியன் டெரிட்டரிஸுக்கும் தென் யார் யாரெல்லாம் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க, எக்ஸாம்பிள் சென்டாக்கு, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனு, நம்ம தமிழ்நாடு செலெக்ஷன்ஸ் கமிட்டி, இந்த மாதிரி கேஇஏ, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த லிஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்க கேண்டிடேட்ஸ்லாம் வந்து இனிமே யூஜியில் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இதில் வந்து எந்த கவுன்சிலிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லை. அப்படி யாராவது வந்தாங்கன்னா தயவுசெய்து அவங்களுக்கு வந்து சீட்ஸ் அலோகேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து இந்த கேண்டிடேட்ஸ்லாம் அட்மிட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு சீட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆல் இந்தியா கோட்டாவில். அதனால் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு இனிமேல் எந்த கவுன்சிலிங்லையும் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து உங்கள் லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுங்க, அவங்க எலிஜிபிள் கிடையாது, அது மாதிரி நீங்கள் தேவையான ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா மாப்அப் ரவுண்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமேல் வந்து ஆயுஷ் கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் எந்த சீட்ஸும் நீங்கள் வெக்கேட் பண்ண முடியாது, அதுக்கான டைமும் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ வந்து இது யார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஷீலா திருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் செக்ரட்டரி, அவங்க தான் வந்து இந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிக்கும் இந்த லிஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதில் உங்கள் நேம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக ஸ்டேட் கவுன்சிலிங், ஆயுஷ் கவுன்சிலிங், எந்த ஒரு கவுன்சிலிங்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. எந்த ஒரு காலேஜ், எந்த ஒரு ஸ்டேட்லேயும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டாக போயிட்டுருக்குது. ஓகேங்களா, அவங்க ஆல் இந்தியா ரேங்க், ரோல் நம்பர் அண்ட் ரேங்க்கு நேம் கொடுத்துருக்காங்க, ஆல் இந்தியா ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் வைஸ் எதுவும் கொடுக்கல. ஜென்ரலாக வந்து நம்ம இத்தனை பேர் வந்து சீட் எடுத்துருந்துருக்காங்க ஆயுஷ் கவுன்சிலிங்கிறத மட்டும்தான் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக ஸ்டேட் ஆயுஷ் கவுன்சிலிங்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அது மாதிரி மாப்அப் ரவுண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் டைம் இருக்குது, நமக்கு நாளைக்கு சாயந்தரம் வர சாய்ஸ் ஃபில்லிங் டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து யாராவது ஆயுஷ் கவுன்சிலிங்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னா நீங்கள் தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய காலேஜஸில் வந்து சீட்ஸ் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. விர்ச்சுவல் வேகன்சிஸ் நமக்கு வந்துருச்சு ஆயுஷ் கவுன்சிலிங்கில், விர்ச்சுவல் வேகன்சிக்கான எத்தனை சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்துருச்சு. நம்ம அதை இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். யார் யாரெல்லாம் ரியலி இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஆயுஷ், ஸோ மொத்தமாக வந்து 1825 பேருக்கு வந்து சீட் கிடச்சிருக்கு ஆயுஷ் கவுன்சிலிங்கில், அவங்களாம் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ உங்கள் நேமில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தர் என்ன எவ்வளோ வேகன்சி இருக்குது ஃபார் ஸ்டே வேகன்சிக்கு ஆயுஷ் கவுன்சிலிங்கில் நம்ம இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.